லைகா சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் நடிப்பில் ஞானவேல் இப்போது திரையரங்குகளில் வேட்டையனின் அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் சில நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏற்கனவே தமிழகத்தில் மழை பெய்ய தொடங்கிடுச்சு குறிப்பாக உள் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களையும் கனமழையாக பொழஞ்சிட்டு இருக்கு இதற்கான காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்பின்னு சொல்லக்கூடிய லோ ப்ரெஷர் ஏரியாவால தான் இப்போ அந்த கனமழை அப்படின்றது காற்றை ஈர்க்கக்கூடியதன் விளைவாக அந்த காற்றுடைய திசையை வந்து நீங்களே பார்க்கலாம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நோக்கி மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய காற்றுடைய திசையும் இப்படி வர்றதுனால அதாவது கடற்பகுதியிலிருந்து நிலப்பகுதியை நோக்கி காற்று வருகிறது அப்படி வரும்போது ஈரப்பதம் மிகுந்த மேகங்களையும் கொண்டு வர்றதுனால நமக்கு தமிழகம் முழுவதுமே பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலை நேரத்திலையும் சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களில் அதிகாலை நேரத்திலையும் உள் மாவட்டங்கள்ல பிற்பகல் மற்றும் மாலை நேரத்திலையும் கனமழையாக பெய்துட்டு வரதை நம்ம பார்க்கிறோம் இந்த ட்ரெண்ட் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் தேதி தெற்கு வங்கக்கடலோட மத்திய பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாக போகுது இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக நகரப்போகுது இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்யப் போகுது பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு குறிப்பாக பதிமூன்று பதினான்கு இந்த ரெண்டு நாளை குறித்து வச்சுக்கோங்க இந்த இரண்டு நாட்களும் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களையும் கனமழை இருக்கப் போகுது அதே போல உள் மாவட்டங்களையும் பரவலாக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சுழற்சியானது கீழே காற்ற ஈர்ப்பதன் காரணமாக பல இடங்களையும் கனமழை முதல் மிக கனமழை வரை இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கிறோம் பதினோராம் தேதி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் கரூர் திருச்சி திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு கனமழை அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து நமக்கு பன்னிரெண்டு உள்ளாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள மழை பெய்யுது அப்படின்னா அதுதான் கனமழைக்கான இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதினோராம் தேதி நம்ம சொன்ன மாதிரி கனமழை இருந்தாலும் கூட பதிமூன்று பதினான்கு பரவலாக மிக கனமழையை நம்ம ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் வாசில் ராணா நடிப்பில் பிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் இப்போது திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா